வணக்கம் நண்பர்களே, இது கிறிஸ்காஸ் தமிழ். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல 5-6 வீடியோ வரைக்கும் பொல்யூஷனை பத்தி பேசியிருப்போம். ஆனா பேசக்கூடிய பேச வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி பேசலன்னா சொல்லணும். என்ன அப்படின்னா, 8வது கண்டத்தை பத்தி பேசவே இல்லை. அது என்னடா 8வது கண்டம்? நம்ம வேர்ல்டுல மொத்தமாவே 7 கண்டம் தானே இருக்கு. நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆசியா, யூரோப்பு, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா அண்ட் ஆஸ்திரேலியா. இதுல எங்கிருந்து வந்துச்சு இந்த 8வது கண்டம்? அந்த கண்டத்து பேரு தி கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேக், GPGP. இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, ஹவாய்க்கும் கலிபோர்னியாவுக்கும் இடையில லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கும் போது நல்லா தெளிவாகவே தெரியும். இப்போது நம்ம அந்த 8வது காண்டினெண்ட்டை விட்டுட்டு இந்த ஹவாய்க்கு வருவோம். இந்த ஹவாய் அப்படின்றது ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது கண்ட்ரி கிடையாது, அமெரிக்காவுக்கு கீழே வர ஒரு யூனியன் டெரிட்டரி மாதிரி. லைக் இப்போ அந்தமான் நிக்கோபார் எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் சொல்லணும். ஆனால் இந்த ஹவாய் அப்படின்றது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் அளவுக்கு பெரிய ஐலாண்ட் கிடையாது, கொஞ்சம் சின்னதுதான். அண்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஹவாயில் ஏகப்பட்ட எரிமலை எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு 2-3 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு எரிமலை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹவாய் ஐலாண்ட் வந்து வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, குளோபல் வார்மிங். என்னதான் குளோபல் வார்மிங்காக இருந்தாலும் இதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த காண்டினென்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அது வேற எந்த ஒரு காண்டினென்ட்டும் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், அந்த 8வது காண்டினென்ட், 8வது கண்டம் GPGP தான். ஒய், என்ன ரீசன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த பேர்லயே இருக்கு, கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச். அதாவது மனுஷங்க நாம யூஸ் பண்ணிட்டு குப்பைய கடல்ல தூக்கி போடுவோம், அந்த குப்பை எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு பெரிய தீவாவே மாறி இருக்கு. இந்த விஷயத்தை நான் கேட்கும் போதோ பார்க்கும் போதோ சரி, எனக்கு ஏமாலேயே ஒரு கெட்ட அபிப்பிராயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் செய்கிற இந்த சின்ன தப்பு இன்னைக்கு இவ்வளோ பெரிய விளைவை கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், இதுக்கு ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்தில் பாசிபிளே இல்லாத ஒரு சில விஷயத்த பாசிபிள் ஆக்குறது மனிதர்கள் தான். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. சரி, மனிதர்களால் குப்பைகள் மூலியமாக உருவாக்கப்பட்ட இந்த ஐலாண்டை பற்றி பார்ப்போம். இந்த ஐலாண்டினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது 16 லேக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, எல்லாரும் ஃப்ரான்ஸ் கண்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கண்ட்ரியோட 3 மடங்கு பெருசு தான் இந்த குப்பைகளால் உருவாக்கப்பட்ட இந்த ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ கேட்கவே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1.15 to 2.41 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே, தி ஓஷன் கிளீன் அப் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியினுடைய மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா, ஓஷனை கிளீனா வச்சுக்கிறது தான். அண்ட் அந்த கம்பெனிக்கு நீங்க ஏதாவது டொனேட் பண்ணு நினைச்சிங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரும், தாராளமாக போய் டொனேட் பண்ணலாம். அண்ட் அந்த லிங்க்ல அந்த GPGP பத்தினா ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்க போய் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, நான் கடைசியாக அவனை சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த பூமிக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. அந்த டெம்பரேச்சர் லைட்டாக சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. எவ்வளோ அப்படின்னா, கிட்டத்தட்ட 0.75 டிகிரி சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் நினைக்கலாம் வெறும் 0.75 டிகிரி ஆனால் இதில் என்ன பெருசாக இப்போ மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 0.75 டிகிரி அப்படின்றது ரொம்ப 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 பெரிய சேஞ்சஸ் தான் சொல்லணும். அண்ட் இந்த டெம்பரேச்சர் லெவல் இதுக்கு மேலே அதிகமாகிட்டு போணுச்சு அப்படின்னா, 2050-2060 மனிதர்கள் பூமியில் வாழ முடியாது. மனிதர்கள் மட்டும் இல்லை, அனிமல்ஸாலையும் வாழ முடியாது. அப்போது பூமி அழிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். இது எல்லாம் மனிதர்களோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கரை வேணும், அந்த சக்தி வேணும்.